இந்த ஹவுஸ் ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு. ஓவர் கிரவுட், ஏர் கண்டிஷன் ஒன்றும் இல்லை, டர்ட்டி பிளேஸ். நான் எப்போவுமே ரூமில் தான் தங்குறது, டெஃபோ நான் ஹோட்டல்லையே இருக்கிறேன். நீங்கள் இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் டைமில் ஒரு ஆள் அனுப்புங்க, உடனே அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன், சௌகரியமாக இருக்கும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? எங்கடா நல்ல புஸ்தகம் இங்கே இருக்குது? காதல துறந்த மணிமேகலை, அரசியல துறந்த இளங்கோவடி, பணத்தை துறந்த பட்டினத்தான், இப்படி வாழ்க்கையை துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நல்லா இருக்கணும்னு எவன் புக்கு எழுதுறான்? அதுதான் அந்த ஃபாரின்ல தான். சும்மா சொல்லக்கூடாது, இப்படி போனா அப்படி எடுக்கலாம், அப்படி போனா இப்படி வாங்கலாம். அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான். ஏன் டாக்டர், இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா? முடியாது, ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம், உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்கு. அப்படிதான் என்ன செய்யறது? இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க. சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா? அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மூட்டை பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதனால மூட்டை பூச்சி ஒழிஞ்சு போச்சா? அவங்க அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழிகிறானே தவிர மூட்டை பூச்சி அழியல. பாட்டங்காலத்திலிருந்து போக நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பெருசு. குணம் பெருசுன்ற ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுகிட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டுறது? யாரா தெரியா சொல்ற? மண்குடிச்சல வாழறான தொழிலாளி, அவன் கட்டினது. அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டணும்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான் போயிருக்கான். ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போட நான் பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி ஜனங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். இப்படி ஊட்டுக்குள்ள புந்து கருப்பு பொண்ணு எடுக்கிறான், இது ஆண்டவன் கேட்க மாட்டேன்றான். எதிர்த்திக்காரன் பார்லிமெண்ட்ல ஒருத்தனாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்றான். நாங்க யார நம்பி ஓட்டு போறது? இதுமே பேங்க் ஒண்ணும் திவாலாகல சார், உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்லையா? ஓஹோ, அப்ப பேங்க்ல பணம் போடும் போது வாங்கிக்கோ. போ, நீங்க பேசுறது நியாயமா இருக்கா சார்? என்னையா விஷயம் புரியாத ஆளா இருக்கு? கையில பணம் தான் ஏன் செக் கொடுக்கறோம்? என்னைக்காவது பேங்க்ல பணத்தை போடுவோம், அன்னைக்கு வாங்கிக்கோ, அவ்வளவுதான் கேரண்டி கொடுக்க முடியாதுனால. அப்போ நீங்க பேங்க்ல எப்ப பணம் போடுறீங்கன்னு தேதியை சொல்றீங்களா? எந்த தேதியை சொல்ல சொல்றேன்? எல்லாம் அவன் லக்க பொறுத்தது. பேங்க் வாசலே போய் தூங்கு, என்னைக்கு பணம் போடுறோம் அன்னைக்கு வாங்கிக்கோ. போ, தொல்ல கொடுக்காத, எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, போ. என்ன மாஸ்டர், செத்து திரும்புறதெல்லாம் அவசியமா தெரியலையா உங்களுக்கு? செத்து திரும்ப திரும்ப நம்ம தரம் உயருண்டா? மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறலாம், இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்க்கல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. ஒரு நாளைக்கு 24 hours பத்தல நீ தேயா பறக்கறே. 1 minute 1 lakh எனக்கு. எஸ் மாஸ்டர். ஓகே. திருச்சிக்கிட்ட இந்த ஊர்ல இருந்து என்ன செய்யறது? எங்க இருக்குறது? போறது எங்க? சுடுகாட்டுக்கா? மெட்ராஸ் போறது. மெட்ராஸ்? மெட்ராஸ் சும்மா பணம் இல்லாம போக முடியுமா? அங்க 1 ரூபாய் நோட்டை கண்ணாடி பேரையில வச்சு அதுக்கு வேலை 2 ரூபாய்ன்றா. ரோஷம் மட்டும் வந்துருச்சாக்கு.
அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மையை சொல்றான். இது தப்பா? அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா.